புதுச்சேரிக்கு மாநில தகுதி வழங்காமல் மக்களுக்கு அரசியல் துரோகம் இழைத்த பாஜக மற்றும் காங்கிரஸ் கட்சிகளை பாராளுமன்ற தேர்தலில் மக்களும் மாநில அரசியல் கட்சிகளும் புறக்கணிக்க வேண்டும் என புதுச்சேரியில் ஒட்டப்பட்டுள்ள சுவரொட்டிகளால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. புதுச்சேரி யூனியன் பிரதேசத்திற்கு மாநில அந்தஸ்து வழங்க வேண்டும் என பாஜகவை தவிர ஒட்டுமொத்த அரசியல் கட்சிகளும் கடந்த 30 ஆண்டுகளுக்கும் மேலாக தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது. மாநில அந்தஸ்து என்ற ஒற்றை கோரிக்கையை முன்வைத்தே அரசியல் கட்சியை துவக்கி ஆட்சிக்கு வந்தவர் முதலமைச்சர் ரங்கசாமி. காங்கிரஸ் கட்சி மற்றும் தனது சொந்த கட்சியிலும் முதல்வராக பலமுறை பதவி வகித்த அவர் தற்போது பாஜகவுடன் கூட்டணி அமைத்து தேசிய ஜனநாயக கூட்டணி அரசின் முதலமைச்சராக இருக்கும் இவருக்கு மாநில அந்தஸ்து இல்லாததால் தன்னால் சுயமாக பணியாற்ற முடியவில்லை என்ற ஆதங்கத்தை பொதுவெளியில் பேச தொடங்கி பரபரப்பை ஏற்படுத்தியவர். கடந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் இதற்கான அரசு தீர்மானம் இயற்றி மத்திய அரசுக்கு அனுப்பி வைத்தார். ஆனால் புதுச்சேரிக்கு தற்போதைக்கு மாநில அந்தஸ்து வழங்க இயலாது என மத்திய அரசு கைவிரித்துவிட்டது. மத்தியில் ஆளும் பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணியில் உள்ள புதுச்சேரியில் ஆளும் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசின் மாநில அந்தஸ்து கோரிக்கையை மத்திய அரசு புறக்கணித்தது புதுச்சேரி அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் இந்த விவகாரம் வரும் பாராளுமன்ற தேர்தலில் எதிரொலிக்கும் என அரசியல் நோக்கர்கள் தெரிவித்து வருகின்றனர். இந்த நிலையில் புதுச்சேரிக்கு மாநில தகுதி வழங்காமல் மக்களுக்கு அரசியல் துரோகம் இழைத்த பாஜக மற்றும் காங்கிரஸ் கட்சிகளை பாராளுமன்ற தேர்தலில் புறக்கணிப்பீர் என புதுவை மாநிலம் முழுவதும் சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டுள்ளது. புதுச்சேரி அரசியல் கட்சிகளை 50 ஆண்டுகாலம் ஏமாற்றிய காங்கிரஸ், 50 ஆண்டுகாலம் ஏமாற்றிய பாஜக கட்சிகளுடன் கூட்டணி வைக்காதீர்கள் என்ற வாசகங்களுடன் மக்கள் வாழ்வுரிமை இயக்கத்தை சேர்ந்தவர்கள் புதுச்சேரி முழுவதும் ஒட்டியுள்ள சுவரொட்டிகளால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இது வரும் பாராளுமன்ற தேர்தலின் போது வெகுவாக முன்னெடுக்க திட்டமிடப்பட்டுள்ளது.